சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி அறநிலையத்துறை அலுவலக முற்றுகை போராட்டம் நடத்த தமிழ்நாடு பாஜக அனுமதி கோரியுள்ளது சென்னையில் அண்மையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்பதே முதல் காரியம் என்றார் இது நாடு முழுவதும் பாஜகவினர் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மத்தியில் பெரும் விவாதப் பொருளானது இந்த கூட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்தது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் தார்மீக உரிமையை சேகர்பாபு இழந்துவிட்டார் இன்னும் ஒரு வார காலத்தில் வரும் செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள் தனது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து பாபு பதவி விலக வேண்டும் இந்து மதத்தை அளிக்க நினைப்பவர்களுக்கு துணை போகிறவர்களுக்கு இந்து சமய துறையில் வேலை கேள்வி எழுப்பியுள்ளனர் வரும் செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள் பாபு அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகவில்லை என்றால் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை சாமி அலுவலகம் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள அலுவலகங்கள் முற்றுகையிடப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தமிழக பாஜக துணைத் தலைவர் திரு நாகராஜன் கராத்தே தியாகராஜன் உள்ளிட்ட பாஜகவினர் பலரும் நேற்று சென்னை காவல் ஆணையத்தில் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தனர் இதில் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாகராஜன் வரும் பதினொன்றாம் தேதி பிற்பகல் மூன்று மணியளவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்தவுள்ளோம் என்று கூறியுள்ளார் இதுபோல தமிழகம் முழுவதும் அறுபது மாவட்டங்களில் முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாகவும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு இந்து தர்மத்தை ஒழிப்போம் என்று மாநாட்டில் கலந்து கொண்டது சட்ட விதிமுறைகள் எனவே நூற்றி அறுபத்தி நாலு மூணு சட்ட விதிப்படி அவர் எடுத்த உறுதிமொழிக்கு எதிரான செயல் என்பதால் அமைச்சர் சேகர்பாபு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்